இன்னைக்கு இந்த வீடியோல 90's கிட்ஸோட சாக்லேட் முட்டாய் பத்தி ரிவ்யூ தான் போட போறோம். நாங்க இப்பதான் போய் அதை வாங்கணும் கடையில போய், அதனால நீங்களும் வாங்க போலாம். வந்தாச்சு. இதெல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஏன்னா நிறைய கடையில இதெல்லாம் இல்லவே இல்ல. எப்படி நாங்க வாங்கிட்டு வந்தாச்சு, இதுல பேர்லாம் நாங்க சொல்றோம். ட்ரிபிள் கலர் முட்டாய், சிகரெட் முட்டாய், ஆரஞ்ச் முட்டாய், ரோஸ் முட்டாய், சிங்கிள் சீனி முட்டாய், ஐஸ்கிரீம் முட்டாய், கமடகத்து சுற்று முட்டாய், சூடு முட்டாய், இது எல்லாத்துக்கும் பேர் தெரிஞ்சு. ஆனா இந்த ரெண்டுத்துக்கு மட்டும் பேர் தெரியல, இதுக்கு சரியாவும் உங்களுக்கு தெரியல இந்த பேரே. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. இந்த ரெண்டு மிட்டாய்க்கும் இப்ப அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ட்ரிபிள் கலர் சீனி மிட்டாய் சாப்பிட்டு பார்ப்போம். இது பார்க்க மாஷ்மெல்லோ மாதிரி இருக்கு, சாப்பிட்டு பார்ப்போம். இனிப்பா ஒரு ஃப்ளேவர் இருக்கு, தானே என்ன ஃப்ளேவர்னு தெரியல. லே லேல வேற ஃப்ளேவர் இருக்குது. இப்போ நாங்கள் சிகரெட் மிட்டாய் தான் சாப்பிட போகிறோம். ஆல்ரெடி நாங்கள் வச்சுருக்கோம் பேப்பர்லாம் பிச்சு. பஞ்சு மிட்டாய் மாதிரி இல்ல, இது நார்மல் சீனி மிட்டாய். சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கும். இந்த கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவரா வந்து இது ஐஸ்கிரீம் மிட்டாய். இது சாப்பிட்டு பார்ப்போம். பார்க்கணுமா? சூப்பரா இருக்கு, சூப்பரா சூப்பரா இருக்கு. கொஞ்சம் காரமும் இனிப்பும் சேர்ந்த மாதிரியே இருக்கு. கொஞ்சம் காரமும் இனிப்பும் சேர்ந்த மாதிரியே இருக்கு. இது சாப்பிடுறதுக்கு போன மாதிரியே இருக்கு. இந்த மிட்டாய் பேர் எங்களுக்கு தெரியல, நீங்க வேணா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விடுங்க. இது பாக்குறதுக்கு ஃபுட்பால் மாதிரியே இருக்குது. இல்ல இப்படியே சாக்லேட் சாட் மாதிரி இருக்குது. இது பேர் சுத்திர முட்டாயா? இது எல்லாமே சுத்தி விளையாண்டு சாப்பிடுவாங்க. குளுக்கோஸையும் சர்க்கரையும் ஒன்னா வச்ச மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு, ஆனா நல்லா இருக்கு, செமையா இருக்கு. இந்த மிட்டாய் பேரு உங்களுக்கு தெரியல, நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல இது பண்ணுங்க. ஒட்டிட்டு இருக்குது கவர்க்குள்ளே. இது கவர்ல இருந்து எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு.
நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆனால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம எல்லாமே செய்வோம் நம்ம ஆல்ரவுண்டர்ஸ் எல்லா பூக்களும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்